ஹாய் யூஎஸ், ஸ்லைடை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்ன ரிலேட்டடான அப்டேட்டுன்னு. ஸோ பிஎஃப் ரிலேட்டடான அப்டேட் தாங்க. ஸோ இதை ஒரு பெரிய அப்டேட்னு சொல்ல முடியாது, சின்ன அப்டேட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ பிஎஃப் அக்கௌண்ட்டை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்ம பிஎஃப் அக்கௌண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சேலரைஸ்ட் பர்சன் யாரெல்லாம் இருக்கீங்களோ, ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு 15,000 மேலே சேலரி வாங்குற எல்லாருக்குமே பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும். அவங்க ஆஃபீஸ்லேருந்து பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாதி அமௌண்ட்டும் ப்ளஸ் அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து கம்பெனியும் பே பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ப்ராவிடன்ட் ஃபண்டை வந்து கொரோனா காலத்தில் தான் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த வித்ட்ராவல்ங்கிற ஆப்ஷன் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கொரோனா டைம் 2020லேருந்து தான் வந்து பிக்கஸ்ட் அப்டேட்டாக வந்து எல்லாருமே பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து கிளைம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நிறைய கிளைம் பண்ணி அமௌண்ட்டை ஃபுல்லாக அக்கௌண்ட்லேருந்து எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க மேக்ஸிமம். ஸோ இப்போ என்ன அது ரிலேட்டடாக அப்டேட் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்ச், ஸோ வெர்ஷனை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க பிஎஃப்லேருந்து. ஸோ இந்த டைம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லாஸ்ட் டைமே ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வெர்ஷன் அப்டேட் பண்ணாங்க, பட் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண போனால் யாருக்குமே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணவில்ல, சிஸ்டம் எரர் காமிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ மறுபடியும் சிஸ்டமை வந்து அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களால் ஈஸியாக பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ எதுக்கடா அதை சேஞ்ச் பண்ணணும், நார்மலாக நமக்கு எப்போ தேவையோ அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு நினைக்கலாம். ஸோ பிஎஃப் போர்ட்டலை பற்றி உங்களுக்கே தெரியும், பாதி நேரம் அன்அவைலபிளாக இருக்கும், இல்லைனா டியூ டு மெயின்டெனன்ஸில் இருக்கும், இல்லைனா ஒர்க்கே ஆகாது. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ நமக்கு ஒரு எமர்ஜென்சின்னு போயிட்டு நம்ம அன்றைக்கி பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணணும், இல்லைனா ஏதாவது ஒரு அப்டேட் பண்ணணும், ஒரு டீட்டெயில் மாற்ற சொல்கிறாங்க உங்கள் கம்பெனிலேருந்து அப்படின்னு நீங்கள் போய் கிளிக் பண்ணும் போது அது ஒர்க் ஆகாதுங்க. ஸோ அதனால் இப்போ நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களோட பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை எப்படி சேஞ்ச் பண்ண சொல்லி ஒரு டெமோ மாதிரி காமிக்கிறேன். ஸோ உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் பேஜ் நீங்கள் கூகுளில் போயிட்டு இஎஃப்ஓ மெம்பர் லாகின் அடிச்சிங்கன்னா இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான், உங்களோட யுஏ நம்பரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட யுஏ நம்பர் என்ன இருக்கோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டே கொடுங்க. ஓல்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே உள்ள கேப்சாவையும் கொடுங்க. ஸோ இந்த கேப்சாவை டைப் பண்ணுறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கேப்சா எரர் வரும். ஸோ கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பேஜ் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், வெர்ஷன் வந்து 10th April 2023 மறுபடியும் ஒரு தடவை அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ஒரு தடவை அப்டேட் பண்ணியிருந்தாங்க, பட் யாராலையுமே பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ இப்போ மறுபடியும் கொடுத்துருக்காங்க, வெர்ஷன் வந்து அப்டேட் ஆகிருக்குங்க. ஸோ உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டை கொடுங்க. ஸோ மோஸ்ட்லி பாஸ்வேர்டு வந்து ஈஸியாக வைக்காதீங்க, எவ்வளோ டஃப்பாக செட் பண்ண முடியுமோ அவ்வளோ டஃப்பாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நல்லது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஹேக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கெட் ஓடிபி ஆதார்னு இருக்கும். ஸோ ஆதார் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகுங்க. ஸோ போர்ட்டலை பற்றி உங்களுக்கே தெரிஞ்சது தான் ஆல்ரெடி. ஸோ அது வந்தவுடனே உங்களுக்கு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் அந்த மொபைலில் என்ட்ரியை பார்த்துட்டு டைப் பண்ணுங்க. ஸோ சேஞ்ச் பாஸ்வேர்ட். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கு. ஸோ அதான் சொன்னால் ஆல்ரெடி இந்த போர்ட்டல் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும் போதே இந்த போர்ட்டலில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இமிடியேட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறுபடியும் நான் என்னோட யுஏ நம்பரை டைப் பண்ணுறேன், 570. ஸோ டைப் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட புது பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க. நான் மறுபடியும் பழைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு இருந்தேங்க, சாரி. ஸோ மறுபடியும் என்னோட புது பாஸ்வேர்ட் டைப் பண்ணி அந்த கேப்சா கோடை என்டர் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ உள்ளே வந்துருச்சு. ஸோ உள்ளே வந்து இதில் நாமினி அப்டேட் பண்ணி சொல்லி ரொம்ப நாளாக ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு எந்த கட் ஆஃப் டேட்டும் கிடையாது. ஸோ உங்களோட நாமினியை நீங்கள் எப்போனாலும்
ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைனில் இனி இநாமினி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் க்ளைம் பண்ண முடியும்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதையும் இப்போ ரிவோக் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பண்ணிக்கலாம் எப்போனாலும். அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடு அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா இன்ஃபர்மேஷனும் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.